நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை மகிழ்விப்போம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. இன்றைய நற்செய்தி வாசக சிந்தனை, ஆண்டவரின் திருமுழுக்கு பெருவிழா. மத்தேயு நற்செய்தி நூல் பிரிவு 3, இறை சொற்றொடர்கள் 13-17 முடிய இதன் விளக்கம் அறிவோம். இயேசு யோர்தானில் திருமுழுக்கு பெற்றது ஆதி திரு அவைக்கு இருவிதமான பிரச்சனைகளை தோற்றுவித்தது. முதலாவது, அவர் ஏன் மனம் திரும்புதலுக்கென்று நியமிக்கப்பட்ட திருமுழுக்கை பெற்றார்? இரண்டாவது, அவர் ஏன் தம்மை விட தகுதியில் குறைவான யோவானிடம் சென்று திருமுழுக்கு பெற்றார்? இதனுடைய விளக்கம், இயேசுக்கும் யோவானுக்கும் இடையே ஒரு உரையாடல் நிகழ்ந்ததாக மத்தேயு மட்டும் குறிப்பிடுகின்றார். ஆனால் யோவான் நற்செய்தி நூலின் கருத்துப்படி இயேசுதான் மெசியா என்பதை திருமுழுக்கு யோவான் கூட இயேசுவின் திருமுழுக்கு பின் ஆவியானவர் புறாவை போல அவர் பேரில் இறங்கியதை கண்டதனால்தான் உணர்ந்து கொண்டார் என காண்கிறோம். அப்படியானால் இயேசு தம்மிடத்தில் திருமுழுக்கு பெற வந்தபோதே அவரை இன்னார் என்று கண்டுகொண்டு அதன் பொருட்டு அவருக்கு திருமுழுக்கு கொடுப்பதற்கு தயங்கியதை வெளிப்படுத்தும் இந்த உரையாடல் வரலாற்று பூர்வமானதா என்ற கேள்வி எழுகின்றது. அது இயேசின் வரலாறாக இல்லாவிட்டாலும் திரு அவையில் எழுந்த உண்மையான கேள்வி வரலாறு வடிவம் பெறுகின்றது என்றே கூற வேண்டும். இயேசு பாவமற்றவரே, ஆனால் தம்முடைய மக்களின் பாவங்களை நீக்கி அவர்களை விடுவிக்க வந்தவர். எனவே அவர் பாவமுள்ள மனிதரோடு திருமுழுக்கின் மூலம் தம்மை ஒன்றுபடுத்திக் கொள்கின்றார். எனவே எல்லா மனிதரும் மனம் திரும்புதலுக்கென்று திருமுழுக்கு பெறுவது நீதி என்றால் அந்த நீதியை இயேசும் நிறைவேற்றியது சரியே என மத்தேயு புரிந்து கொள்ள விளைகிறார். அன்பார்ந்தவர்களே, நாசரேத் நகர வீதிகளில் 30 வருடங்கள் ஞானத்திலும் கீழ்ப்படிதலும் வளர்ந்து வந்த இளைஞன் இயேசு திருமுழுக்கு என்னும் திருப்புமுனை வாழ்வில் ஏற்றபோது புதிய பாதையில் தடம் பதிக்க பொது பணி செய்ய முன் வருகின்றார். விவிலியத்தில் எங்கெல்லாம் திருமுழுக்கு பற்றி வாசிக்கின்றோமோ அங்கு இரு காரியங்கள் இருப்பதை நம்மால் கண்டுகொள்ள முடிகிறது. ஒன்று, தூயாவின் வருகை. இரண்டாவது, மாற்றம் கண்ட வாழ்க்கை. இயேசின் திருமுழுக்கில் மேற்கண்ட இரு காரியங்களையும் பார்க்கிறோம். தூயாவி அவர் மீது இறங்கி வந்தார். அதைத் தொடர்ந்து அவரது பொது வாழ்வும் பயணம் ஆரம்பித்தது. அதே ஆவியானவர்தான் நம்மீதும் திருமுழுக்கின் போது பொழியப்பட்டார். ஆனால் அந்த ஆவி நம்மில் மாற்றத்தை கொண்டு வர நாம் அவரை அனுமதிக்கிறோமா? சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். எனது திருமுழுக்கு எனது வாழ்வில் திருப்பு முனை ஏற்படுத்தியுள்ளதா? எனது பிரமாணிக்கமான வாழ்வால் பணியால் இறைவன் முன்னால் நேர்மையாக திகழ்கின்றேனா? இறைவன் என்னை பாராட்டு அளவிற்கு எனது செயல்கள் உயர்ந்ததாக உள்ளதா? மன்றாடுவோம். வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் எங்களது திருமுழுக்கின் சிறப்பை உணர்ந்து தூயாவின் தூண்டுதலால் பொது நன்மைக்காக உழைத்திட வரந்தாரும். ஆமீன்.